ஆமாம் தே. ஆ சொல்லுங்க தே. காலேஜ் எக்ஸாம் தான் படிச்சுட்டு இருக்காங்க, நாளைக்கு தான் எக்ஸாமு. ஆ ஹாய்ங்க, என் பேர் தான் ஆதி. என்னை பற்றியும் என் ஸ்டடிஸ் பற்றியும் சிம்பிளாக சொல்லணும்னா ஜீரோ. ஆமாங்க. அப்புறம் என்ன மாதிரி பசங்களுக்குன்னு ஒரு ஃபேமிலி இருப்பாங்க, அந்த ஃபேமிலி பற்றி நான் சிம்பிளாக சொல்லணும்னா எப்படி சொல்கிறது? படிப்பு தான் எல்லாமே, உனக்கு படிப்பு தான் எல்லாமே. எப்பயுமே நீ படிப்பில் ஃபஸ்ட்டு தான் வரணும், செகண்டு கூட வரக்கூடாது. இதாங்க என் ஃபேமிலி இப்படியே சொல்லுவாங்க. ஆனால் என்ன, எனக்கு தான் படிப்புனாலே பிடிக்க மாட்டேங்குது, எக்ஸாம்னாலே ஒரே அலர்ஜியாகவே இருக்கு. சே தோனிக்கிறானே, இவன் கசின் தான், என்னோட ஒரு வயசு சின்னவன். ஆனால் அவன் டுவெல்த்து படிக்கிறான், நான் லெவன்த்து படிக்கிறேன். இப்போ தெரியுதா என் கல்வி தரத்தை பற்றி? இன்னும் ஒரு நிமிஷம் சார். டேய் படிக்க என்னடா பண்ணுறீங்க, படித்து முடிச்சா கிளம்புடா, தெருவாடா போகலாம். எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆண்டி இவங்க மட்டும் எப்படி படிக்கிறாங்கன்னு தெரில. என்ன படித்தாலும் ஏற போகிறது கிடையாது, போவோம். ஆதி ஆதி ஆதி, அவங்க அண்ணன் எப்பவுமே எக்ஸாம் போகணும்னு தருவாங்களே, அது தந்தாங்க. அதுவா? ஜெய் புஷ்பாஞ்சலி. இதெல்லாம் தெரியுதாங்க, இந்த நண்பன் படத்துல சத்யன் சாப்பிடுற ஞான சூனிய மருந்துன்னு, அது மாட்டமா எக்ஸாம் போட்டுக்கு மாதிரி சாப்பிட்டு போனா படிச்சதெல்லாம் நல்லா ஞாபகம் வருமா? படிச்சாதானே வரும். பாயசனா குடிக்கிற, குடிடா. அட குடிடா. அவ்வளோதான் அவ்வளோதான், ஃபினிஷ்ட். டேய் என்னடா ஆச்சு, ஏன்டா அப்படிலாம் பண்ற? டேய் என்னடா ஆச்சு, டேய் டேய் என்னாச்சு? இவ்வளோ நேரம் என்னடா பண்றாங்க அண்ணே? டேய் ஃபுல்லா ஊத்திட்டியா? டேய் ஏன்டா ஃபுல்லா குடிச்சான்? அவன் குடிக்கலடா, நான் தான்டா ஊத்திட்டேன், மன்னிச்சிரு. ஜி 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 ஜி, எந்திரி. சரி ஏன் ஃபுல்லா ஊத்தி விட்ட? இல்லனே, இவ்வளவு உண்டு குடிச்சாலே இவ்வளவு ஞாபகம் இருக்குனா, அப்ப இவ்வளவு குடிச்சா எவ்வளவு ஞாபகம் இருக்கும்? நீங்க என்ன பாருங்க, இந்த தடவை இவன் தான் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வருவான். அதெல்லாம் வராது. என்னனே பரிதாபமா இல்ல? சரி வாடா வாடா, உள்ள தூக்கி போலாம், வா வா தூக்கு. டிவி ஓடுது, ஃபேன் ஓடுது, லைட் வேற எரியுது. டேய் வெண்ணா, இதெல்லாம் எரியதாண்டா செய்யும்? ஏன்னா இவ்வளவு கரண்ட் வேஸ்ட் பண்றீங்க? எவன் வீட்டு கரண்டா, கவர்மெண்ட் வீட்டு கரண்ட்? இவ்வளவு கரண்ட் வேஸ்ட் பண்ணீங்கன்னா தமிழ் எப்படா தாங்கும்? தமிழ்நாடே தத்தளிக்க போதுடா. டேய் இவனுக்கு என்னடா ஆச்சு? இல்லடா, நிமிஷம் தடுப்பாடு ஏற்பட போதுடா, போதுடா போதுடா. நவுறுகடா அங்கிட்டு முதல்ல. என்னடா வீட்லயே செடி வளர்க்க ஆரம்பிச்சிட்டீங்க? பிளாஸ்டிக் செடிடா. பிளாஸ்டிக் செடியா? பிளாஸ்டிக் அடிச்சு போய் பிளாஸ்டிக் முட்டை போய் பிளாஸ்டிக் செடி வந்துச்சாரா? தமிழ்நாடு எப்படா தாங்க போது, தமிழ்நாடு வளர்ச்சியும். ஐயோ இவனுக்கு என்ன ஆச்சு? எனக்கு புரிஞ்சிச்சு, சொல்றேன். முதல்ல அவனை வெளில கூட்டு போவோம். நான் கூட்டு போறேன். என்னடா ஒரே வீடா இருக்கு, மருதம் குறிஞ்சி முன்னா எங்கடா எங்கடா? இயற்கை அழிச்சிட்டீங்களா? நாடு எப்படா முன்னேற போது, நாடு எப்படா முன்னேற போது? ஐயோ இவன் நீங்க மாட்டிட்டு முழிக்க போற போலயே. ஆக்சுவலா அவனுக்கு வந்திருக்காது மினிமலே கான்சிஸ்டன்ட் ஒரு டிசார்டரா? அப்படின்னா இதை பத்தி முன்னாடியே நான் படிச்சிருக்கேன்டா. இந்த டிசார்டர் வந்துருச்சுன்னா அவன் என்ன பேசுறான்னு அவனுக்கே தெரியாது, அவன் மனசாட்சி மட்டும்தான் பேசும். அதனாலதான் இப்ப அவன் மனசுல இருக்க சமுதாயத்தினை பத்த கோபங்கள்லாம் வெளில வருது. அப்போ நீ அவனுக்கு நிறைய டானி கொடுத்துடல, அதனால அவனோட மெடில் அப்படி கிட்டவும் சரி பிரமும் ஓவர வேலை ஆரம்பிச்சிருச்சு. சோ நவ் ஹி இஸ் நாட் டாக்கிங், ஹிஸ் கான்சியஸ்னஸ் இஸ் டாக்கிங். எதா இருந்தாலும் புரியுற மாதிரி இங்கிலீஷ்ல சொல்லு. பென்ன இவ்வளவு நேரம் இங்கிலீஷ்ல தான் பேசிட்டு இருந்தேன். தெரியல, மூட்டு தமிழ்ல சொல்றேன். அப்ப இதை கியூர் பண்ணவே முடியாதா? தெரியலடா, நான் இதுக்கு நித்திஷ் போன் பண்ணி வர சொல்றேன். போன் பேசிக்கலாம், வெயிட் பண்றா. அப்பாடா போன் வந்துச்சா? முதல்ல
நீ ரெண்டும் தப்பிச்சா போதும்டா சாமி. போன் யூஸ் பண்றியா? கதிர்வீச்சு மூளையை பாதிக்கும். வேணா போன் எடுக்க மாட்டான்டா. நீ பண்ணுவ எங்கடா போற? இல்லீகலா மணல் அள்ளறாங்க. கவர்மெண்ட் கிளாஸ் ஆப்ல போய் தடுக்க போறாங்க. போய் தடுக்க போறாங்க. போய் தடுக்க போறாங்க. ஒரே சின்ன சின்ன செடியா இருக்கேடா. விவசாயத்தை அழிச்சிட்டீங்கடா. போடா ஏ இயற்கை அழிச்சிட்டீங்கடா. என்னடா லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க? ஏய் விவசாயத்தை பத்தி பேசினா நான் லூசா? நீ தான் லூஸ். விவசாயத்தை பத்தி பேசினா அழிச்சிக்கிறேன். என்னடா சொன்ன? அடி வே அடி எந்திரா. ஏ அடி அப்பாடா எந்திரிச்சான்டா. உன்னை எப்படி எக்ஸாம் கூட்டு போயிடும்டா. ஆ இப்ப ரொம்ப முக்கியம். அதுடா முக்கியம். என்னடா மறுபடியும் ஒரு மாதிரி பண்றான்? யாரோ குப்பை எரிக்கிறாங்க. புக வருது. பிளாஸ்டிக் ஓசோன் லேயர்ல ஓட்டோ உள்ள போகுது. அதை போய் நான் தடுக்க போறேன். என்னடா அவன் இப்படி சொல்லிட்டு வர்றான்? அதே போல தடுப்பான். டேய் நம்ம ஊர் விஞ்ஞானிகளா தர்மாக்குள்ள வச்சு வாட்டர் எவாப்பரேட்டர் தடுக்கல, அது மாதிரி ஏதோ பண்ண போறான் போல. அடா போடா வாடா அவனை போய் பிடிப்போம். என்னங்க என்ன பார்த்தா பைத்தியக்கார மாதிரி தெரியுதா? ஆமா நம்ம சமுதாயத்திலையும் என்விரான்மெண்ட் நடக்கிற பிரச்சனை பத்தி பேசினா பைத்தியம் தான் சொல்லுவீங்க. நம்ம நாட்டில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஏன் பெரியவங்களுக்கு கூட என்னால் நம்ம நாட்டில் இப்படி நடக்குதுன்னு கோபம் இருக்கும். ஆனால் அதை பத்தி பேச மாட்டாங்க. அப்படி பேசினா நம்ம ஃபேமிலி என்னாவும் நம்ம ஃபியூச்சர் என்னாவும் பயம். பொறுத்தது போதும் தான் ஒரு தடவை நம்ம எதிர்த்துனோம். அதால தான் நம்ம பாரம்பரியமான ஜல்லிக்கட்டு நமக்கு திரும்ப கிடைச்சது. அதில் ஒரு தடவை அடி வாங்கிட்டோம். அதால மறுபடியும் அமைதியாயிட்டோம். இதே மாதிரி அமைதியாகவே இருந்தோம்னா நம்ம நாட்டோட விவசாயம் நம்ம நாட்டு வனங்கள் எல்லாமே நம்ம கையை விட்டு போயிடும். ஸ்டூடெண்ட்ஸ் இதை பத்தி பேசினா அவங்க பேரண்ட்ஸ் உனக்கு படிப்பு தான் முக்கியம், படிப்பை மட்டும் பாருங்க அவனை வீட்லயே வச்சு ஆஃப் பண்ணிடுறாங்க. படிப்பு முக்கியம் தான், ஆனா அதோட நம்ம சமுதாயம் முக்கியம் இல்லையா? சூப்பர். இவ்வளவு நேரம் பைத்திய மாதிரி பேசினா இப்ப எப்படி பேசுற? ஆக்சுவலா எனக்கு இந்த டிசார்டர் வந்துச்சுதான், ஆனா அது எப்ப போச்சு தெரியுமா? அடி டேய் அடி எந்திரா பாடா எந்திரிச்சான்டா. இன்னும் எக்ஸாம் கூட்டு போயிடும்டா. ஆ இப்ப ரொம்ப முக்கியம் அது. ஆஹா மறுபடியும் நம்ம எக்ஸாம் கூட்டு போயிருவாங்களோ. பேசாம கண்டினியூ பண்ண வேண்டியதான். எனக்கு இந்த ரிசார்ட் வந்ததால் தாங்க என் மனசாச்சு இதெல்லாம் சொல்ல முடிஞ்சிச்சு. ஆனா நீங்க யாரும் அப்படி வெயிட் பண்ணாதீங்க. உண்மையா வேற யாரும் ஐயோ வந்துட்டாங்களே ஐயோ. மாட்னியா மாட்னியாரா? டேய் நீ பேசிருக்க நான் பார்த்தேன். உனக்கு எல்லாம் ஞாபகம் வச்சு தானே? சொல்லு சொல்லு சொல்றா உனக்கு எல்லாம் ஞாபகம் வச்சு என்ன சொல்லு. ஓசோன் லேயர்ல ஓட்ட விழுந்துச்சு. ஐயோ ஐயோ ஐயோ. நாங்கள் நம்ம சொசைட்டிலேயே என்விரான்மெண்ட்லேயே நடக்கிற ப்ராப்ளம்ஸ் பற்றி எப்போவுமே பேசுங்கன்னு சொல்ல வரல. ஆனால் அதை பற்றி பேசாமல் இருக்காதிங்கன்னு தான் சொல்ல வரோம். நாம் நம் மனசாட்சி சொல்வதை பேசாமல் ஊமையாக இருந்தால் நம் தேசமும் ஊமையாகியே விடும்.